மனித குல வரலாற்றிலும் வளர்ச்சியிலும் முக்கிய இடம்பெறுபவை பாறை ஓவியங்கள். குகைகளில் சமவெளிகளில் வாழ்ந்த வேட்டை சமூகம் விட்டுச் சென்ற வரலாற்று பதிவுகள் தடயங்கள்தான் இந்த பாறை ஓவியங்கள். உலக நாடுகள் பலவற்றிலும் இந்தியாவிலும் குறிப்பாக வட தமிழகத்திலும் பாறை ஓவியங்கள் பெருமளவில் காணப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்வாளையில் அமைந்துள்ள பாறை ஓவியங்கள் மற்றும் சிந்துவெளி குறியீடுகள் பற்றியெல்லாம் கடந்த பதிவில் நாம் விரிவாகவே பார்த்தோம். இதனூடாக ஆலம்பாடி பாறை ஓவியங்களை இப்போ நாம் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டத்தில் அமைந்துள்ள கிராமம்தான் ஆலம்பாடி. விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் முகையூர் சத்தியகண்டனூர் வழியாக போனால் இரண்டாவது கிலோமீட்டரில் இருக்குது இந்த கிராமம். விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் கண்டாச்சிபுரம் வழியாகவும் ஆலம்பாடி போகலாம். இங்கே போய் பாறை கோயில் இல்லைனா முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே நமக்கு வழிகாட்டுவாங்க. தார் சாலையில் இருந்து வயல்வெளியில் இறங்கணும். 2014 நான் இங்கே வந்தேன். 6 வருஷம் கழித்து திரும்பவும் வர்றேன். அப்போது வழி கிடையாது, நண்பர் ரஃபேலோட நடந்து தான் போனேன். இப்போது பாதை மடித்து விட்டு இருக்காங்க, இருசக்கர வாகனத்தில் போகலாம். நண்பர்கள் சரவணகுமார் விஷ்ணு கூட வர்றாங்க. வணக்கம் நண்பர்களே, ஏற்கனவே ஒரு பதிவில் கீழ்வாளை பாறை ஓவியங்கள் குறித்து நம்ம விரிவாக பார்த்தோம் இல்லைங்களா. அதை தொடர்ந்து இப்போ நாம் இருக்கிற இடம் ஆலம்பாடி, அந்த கீழ்வாளைக்கு அருகிலே இருக்கிற இடம். இங்கேயும் தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படுது. கீழ்வாளை பாறை ஓவியங்களில் இல்லாத சிறப்புகள் வேறுபாடுகள் இந்த இடத்துல நிறையவே இருக்குது. அது என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத நாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே போகிறதுக்கு சிமெண்ட் பாதையெல்லாம் போட்டிருக்காங்க. அதோ பாருங்க, பாறைக்கு மேலே போகிறதுக்கு நீண்ட ஏணி. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இதோ வேல்களை நட்டு வச்சு வழிபட்டு வர்றாங்க. இதுதான் முருகன் கோயில். பாறை மேலே நின்று இயற்கையை ரசிக்கிறோம். அதோ தெரியுது பாருங்க, அதுதான் திருவண்ணாமலை மலை. கார்த்திகை தீபத்தை இங்கிருந்தே தரிசிக்கலாம். அப்புறம் நாம் ஓவியங்களை பார்க்கணும்னா கீழே தான் போகணும். இங்கேயும் சின்னதாக படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. வேகமாயெல்லாம் ஏற முடியாது, ஏன்னா தலைக்கு மேலே பாறை இடிக்கும். நானே தட்டு தடுமாறி தான் ஏறினேன். இதோ இங்கே தான் அந்த ஓவியங்கள் இருக்குங்க.
ஓவியங்களை பாறையோட உள்பக்கமாக தான் வரையிருக்காங்க. அதனால பக்கத்துல இருக்கிற பாறை மேல படுத்துட்டு தான் நாம பார்க்க முடியும். நமக்கு இடம் கொடுக்கிற இந்த பாறை ரொம்பவும் வழுக்கும். ஜாக்கிரதை. ஆலம்பாடியில் காணப்படுற இந்த ஓவியங்கள் பெருங்கற்காலத்தை சேர்ந்தவை. இவை செங்காவி அப்புறம் வெண்மை நிறங்களில் வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்களில் மான், எருது, பன்றி, முயல் போன்ற உருவங்களை வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ஓவியத்தின் மேலே இன்னொரு ஓவியமும் காணப்படுது. இது இரண்டடுக்கு முறை வண்ணப்பூச்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஆலம்பாடி பாறை ஓவியங்களில் தான் முதன் முதலாக எக்ஸ்ரே வடிவங்கள் இடம்பெற்று இருக்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லியாகணும். இது பற்றி மிகவும் ஆய்வு செய்த டாக்டர் ராசு பவுந்துரை, கற்கால பாறை ஓவியங்களில் காணப்படும் மற்றொரு சிறப்பு எக்ஸ்ரே வடிவமாகும். இந்த வடிவத்தை பிம்பெட்கா ஓவியங்களிலும் தமிழ்நாட்டில் ஆலம்பாடி ஓவியத்திலும் காண முடிகிறது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக இங்குதான் எக்ஸ்ரே வடிவ ஓவியம் இடம்பெறுகிறது. இங்கு இரண்டடுக்கு வண்ணப்பூச்சி முறை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றொரு ஆய்வாளரான முனைவர் இரா மதிவாணன், பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடங்களில் ஆலம்பாடி குறிப்பிடத்தக்க சிறந்த ஒரு இடமாக விளங்குகிறது. காரணம், மற்ற இடங்களில் இல்லாத ஓவிய உருவங்கள், எலும்புக்கூடுகள் இப்பாறை ஓவியங்களில் காணப்படுவதே அப்படின்னும், சிந்துவெளி குறியீடுகள் அங்குமிங்கும் காணப்படுவதாகவும் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாறை ஓவியங்கள் இருக்கிற இந்த இடத்தை சுற்றிலும் கம்பி வேலி, கதவு எல்லாம் போட்டு ரொம்பவும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. தமிழக அரசாங்கத்தோட தொழில் துறையை நாம் பாராட்டியே ஆகணுங்க. அப்புறம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பாறை ஓவியங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. குறிப்பாக பள்ளி மாணவர்களும் வராங்க. ஆனால் சாலையிலிருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியான பாதை கிடையாது. இதை பற்றி நம்மை விட இந்த பகுதி விவசாயி சக்கரை ரொம்பவும் கவலைப்படுறாருங்க. ஒன்றும் சைடு வைக்கிறது சும்மா ஒரு அப்படியே ஜல்லி கிள்ளி போட்டு அப்படியே அந்த மோட்டை கொஞ்சம் மண்ணை கொட்டி அப்படியே நிறைய விட்டோம்னா வரவங்க பசங்க அந்த பள்ளி எந்த ஊர் பசங்க பூராங்கெல்லாம் விட்டு பார்த்துட்டு பாதிரி கீதெல்லாம் அக்கசியமாக பேர் வராங்க, கஷ்டப்படுறாங்க. இப்போ தீத்து விட்டாவது கொஞ்சம் மாதிரியாக வராங்க, ஆனால் ஓட்டின்னு வராங்க. இந்த நண்பர்களே, ஆலம்பாடி பாறை ஓவியங்களை பார்த்தீங்களா? நல்லா ரசிச்சிருப்பீங்க. உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஓவியங்கள் தான் இவை இல்லைங்களா? ரொம்ப மகிழ்ச்சி, உங்கள் கூட நானும் பங்கெடுத்துருக்கிறேன். இது மாதிரியான பல்வேறு வரலாற்று சிறப்புகளை நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகளை தான் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சதை விட இன்னும் சில விவரங்கள், இடங்கள், தொல் பழங்கால பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகள், சிற்பங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு கூட இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தகவல் உங்ககிட்ட இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அடுத்த இடத்துல நம்ம சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.